தண்ணியில் இருக்கிற மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு என்றைக்குமே மீன் ஆகாது. இது வந்து யாருக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ராதாரவிட்ட ஒரு பெண் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ராதாரவி சார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் செம்ம ஹைலைட்டு. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராதாரவி சார் சொன்ன ஒரு வீடியோவை கூட சமீபத்தில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ரஜினி சார் வந்து பீரியட் சூப்பர் ஸ்டாரில் பெர்மனன்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ராதாரவி சார் சொல்லியிருப்பார். இப்போவும் அதே போல் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்காரு. தண்ணியில் இருக்க மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு என்றைக்குமே மீனாகாது அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தான் அது கரெக்டாக பொருந்தும். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா என்றைக்குமே அவர் மட்டும்தான் அப்படின்னு ராதாரவி சார் சொன்னார். அந்த இன்டர்வியூ எடுத்த அந்த ஆங்கர் கூட வாஸ்தவமான பேச்சு சார், கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சொல்றத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் சூப்பர் ஸ்டார். கண்டிப்பா இது வாஸ்தவமா பேச்சு. சமீப காலமாக இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை பயங்கரமாக வெடிச்சிட்ருக்கு. வாரிசு ஆடியோ லான்ச்சில் சரத் பேசின விஷயம் பயங்கரமான சர்ச்சையாச்சு. அவரும் நேற்று கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு. நான் என்ன விஜய் மட்டுமா சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன், விஜய் சேதுபதி கூட தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாரு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, சரத்துக்கு ரஜினி ரசிகர்கள்ட்ட இருந்து போன எதிர்ப்பு தான் காரணம். சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேயே உறுதியாக நிற்க முடியல அப்படின்னா எதற்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்? இதில் வேறு சூரியவம்சம் வெற்றி விழாவிலேயே நான் சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு புருடா வேறு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரத் சொல்கிறாரு, தொடர்ந்து நான் படங்கள் நடிச்சிருந்தா நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. சரத் அவர்களுக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் மேலே ஒரு மிகப்பெரிய கண் இருக்குது. ஏன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத விட தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சார். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியலை, அதாவது சூப்பர் ஸ்டாரோ சுப்ரீம் ஸ்டாரோ எந்த ஸ்டார் வச்சாலும் அதை மக்கள் அங்கீகரித்தால் தான் அந்த ஸ்டாராக நம்ம நிலைக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு சுத்தமாக தெரியாமல் இருக்குது. அதனால தான் அவருடைய பட்டத்தை வந்து ஏகப்பட்ட முறை மாற்றிருக்காரு. அதாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பட்டம், ஒவ்வொரு படம் நடிக்கிறாருன்னா ஒரு பட்டம் போட்டுக்கிறாரு. இது வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாக இருக்குது. கலைமாமணி எங்கள் சரத்குமார், மக்கள் செல்வம் சரத்குமார், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், சுப்ரீம் ஹீரோ சரத்குமார், அப்புறம் எங்கள் ஹீரோ சரத்குமார், புரட்சி திலகம் சரத்குமார், புரட்சி நட்சத்திரம் சரத்குமார், தங்கத்தமிழன் சரத்குமார், சூப்பர் ஹீரோ சுப்ரீம் ஹீரோ, இப்படி வரிசையாக ஏகப்பட்டது போட்டிருக்காரு. இவருக்கே ஒரு நிலையான பட்டம் இல்லாமல் தான் இவர் வந்து அடுத்தவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்க போயிருக்காரு. ஸோ அதன் விளைவு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. நேற்று கூட நம்ம அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். நான் விஜய் மட்டும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலை, எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான், ஒரு துறையில் சாதிக்கிறவங்களே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு பிளேட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டார். சரத்குமாரை நம்பி விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு உருட்டின விஜய் ஃபேன்ஸ்லாம் இப்போ எங்கே போவாங்க அப்படின்னு தெரில. விஜய் சேதுபதியும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்கிறாரு. விஜய் சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது ஏற்றுக்கிட்ட விஜய் ஃபேன்ஸ்லாம் இப்போ விஜய் சேதுபதியும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாரு, இதையும் ஏற்றுக்குவாங்களா?